ஓடிட்டு போய் பேச சொல்லுங்க, செருப்பை வச்சு அடிப்பாரு. அவரே எல்லா இடத்துலையும் பேசும்போது இது உலகத்திற்கெல்லாம் முதல் மொழி பேசியிருக்காருங்க, ரெக்கார்ட் இருக்குங்க. அண்ணன் சீமானுடைய அம்மாவை இழிவாக பேசுகிறார். நான் திருப்பி சொல்றேன், அவர் ஒரு சித்தாந்தத்தில் இருக்கார், தமிழர்கள் அப்படின்ற சித்தாந்தத்தில் இருக்கிறார். நீ என்ன சொல்றீங்க, சனாதனம்ன்ற சித்தாந்தத்தில் இருக்கிறீங்க. இல்லை இல்லை, சித்தாந்தத்தை பேசுங்க, இல்லைன்னா ஒருபடி மேலே போய் நீ அவரை கூட தாக்குங்க. ஆனால் தமிழருடைய தாய்களை நிகழ்ந்தால் யாரும் விடமாட்டாங்க. நடுரோட்டில் நடந்து போனாலும் கூட அனைத்து தமிழர்களும் உன்னை அடிப்பார்கள். உண்மையிலே அவர் வந்து மனநிலை பாதித்தவர்கள். சிசினோஃப்ரினியான்னு ஒரு வியாதி இருக்கு, மன பாதிக்கப்பட்டவர்கள். அந்த மனம் பாதிக்கப்பட்டவங்க தான் பேசி தானாகவே சிரிச்சுக்கிடுவாங்க. மோகன்ஜி சத்திரியன் அவர் பேர், மோகன்ஜின்னு சொல்லாதீங்க, கோவப்படுவார். மோகன்ஜி சத்திரியன், சத்திரின்றது அவர் படித்தவங்க பட்டம் சரிங்களா. ஏதோ ஒரு யூனிவர்சிட்டியில் படிச்சு பண்ணிக்கிறேன், ஒருவேளை டாக்டர் ராமதாசுடைய யூனிவர்சிட்டி படிச்சு பண்ணிக்கிறேன். இப்போ ராமதாஸ் ஐயா கூட சுதாரிச்சிட்டார், நீங்களா ரூல்ஸ் போயிடுங்க, நம்ம வீடு சேரப்படாது அப்படின்னு அவர் சேர்றது இல்லைங்க. நீ அவர் தலகால இருந்தாலும் கூட வட்டச்சேர் வண்டு முறையின் மாதிரி கூட வர முடியாது. உண்மை. ஜகரம் வாய்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்று நம்மிடையே விசிகாவின் மாநில இளைஞர் அணி செயலாளரான சங்கத்தமிழன் நம்மோட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் தான். வணக்கம் வணக்கம் வணக்கம். நேற்றைய ப்ரெஸ் மீட் எச் ராஜா வந்து ருத்ரகாந்தம் படத்தை பார்த்துட்டு ஒரு சில கருத்துக்கள் பதிவு பண்ணுறாரு. அதாவது என்ன அப்படின்னா, திருமாவை சீந்தி பார்ப்பது போல சரக்கு மிடுக்கு பேசுபவர்களை எச்சரிக்கிறது ருத்ரதாண்டவம் அப்படின்ட்டு எச் ராஜா பேசுறாரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாவது லூசுவை பேசுறதுக்கெல்லாம் வந்து பதில் சொல்ல முடியாது. உண்மையிலேயே உண்மையிலேயே அவர் வந்து மனநிலை பாதித்தவர் தான். நீ அந்த பேட்டியை வந்து வெறுப்பு விருப்பு இல்லாமல் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், சிசினோஃப்ரினியான்னு ஒரு வியாதி இருக்குது, மன பாதிக்கப்பட்டவர்கள். அந்த மனம் பாதிக்கப்பட்டவங்க தான் பேசி தானாகவே சிரிச்சுக்கிடுவாங்க. அதே மாதிரி இருக்கு, நான் உங்களை குறைத்து சொல்லலை. இது உங்களுக்கு டவுட்டாக இருந்தாலும் கூட, விஜய் ஹாஸ்பிட்டலில் ஏறக்குறைய 12 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் மனநிலை பாதித்ததாகவே அவர் வந்து அங்கே போய் டெஸ்ட் எடுத்துருக்குறாங்க, ரிப்போர்ட் இருக்கங்கிட்டலாம். அது பிரதிபலிக்குது, அவ்வளோதான், அது பிரதிபலிக்குது. அதனால் தேவையில்லாமல் அவர் படம்னா ஒரு படம் எடுக்கட்டும். தமிழ்நாட்டில் ஒரு கலைஞர்களுக்கு வந்து படம் எடுப்பது அவருடைய தொழில். அவங்க கலையை சொல்லலாம், மக்களுடைய வலியை சொல்லலாம், இல்லை அவருடைய வெற்றியை சொல்லலாம், எதை வேணாலும் சொல்லுங்கள், அதை படமாக எடுங்க, நல்லா இருந்தால் நாங்கள் கூட போய் பார்க்க போகிறோம். அதை விட்டு அதில் சம்மந்தமே இல்லாமல் அதில் உட்காந்துருந்தாங்க பாருங்களேன். நேற்று இண்டு நீங்கள் பாருங்க, நான் இதுக்காக சொல்ல தம்பி அவர்களே, வரிசையில் உட்காந்துருக்க பாருங்கள். அதில் யாராவது ஒரு ஆள் மக்களுக்காக உழைக்கிறவர்கள், மக்களுக்காக பேசுகிற ஆளாக இருக்கிறாங்களா, இல்லை மக்கள் சார்ந்து இருக்கிறாங்களா, அப்படி தான் நம்ம அவளை பற்றி பேசலாம். இதுக்கு நம்ம பதில் சொல்கிறது வந்து அவ்வளவு சரியாக இருக்காது. ஆனால் நீ கேட்குறதுக்கு நான் சொல்கிறேன், அவர் வந்து எப்படின்னா, இப்போ அவர் பிஜேபியில் வந்து பொறுப்பில் இல்லை தெரியுமா அவங்களுக்கு, தேசிய தலைவர் தேசிய பொறுப்புலாம் இல்லை இப்போ அவருக்கு. நீ அவர் தலகால இருந்தாலும் கூட வட்ட செயலாளர் கூட வர முடியாது. உண்மை, நான் நகைச்சுவைக்காக சொல்லவில்லை, வட்ட செயலாளர் வண்டு முறையின் மாதிரி கூட வர முடியாது. ஏன் வர முடியாதுன்னா, அந்த கட்சியில் ஒரு கோட்பாடு இருக்குங்க, அவங்க சனாதன கோட்பாடு, நாங்கள் ஜனநாயக கோட்பாடு, விடுதலை சிறுத்தைகள். எங்களுக்கு கூட கருத்து மோதல் இருக்குது, கருத்து மோதலை வந்து நாங்கள் வரவேற்கணும். ஆனால் இவர் எப்படின்னா, இது தலைமைக்கே தெரிஞ்சிருச்சு. அதுதான் பாருங்கள், இவர் கீழே பின்னாடி வந்த முருகனுக்கு பதவி கொடுத்துருக்குறாங்க. இவருக்கு ஏன் கொடுக்கல? இவருடைய பிற்போக்குத்தனம் மட்டுமல்ல, இவர் ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவர் என்பது அவர் தலைமைக்கே தெரிஞ்சிருச்சு. அதனால தான் அவருக்கு எதுவுமே கொடுக்கல. அது வரைக்கும் மக்கள் சக்தியும் இல்லை, தோற்று போனார் எலெக்ஷனில். இன்றைக்கி அவங்க எம்எல்ஏ 4 பேர் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அக்கா அவங்க பேர கோயம்புத்தூரை சார்ந்த அவங்க கூட வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அவங்க அவங்க வேண்டியவங்க தான். ஏன் இவர் வெற்றி பெற முடியவில்லை? அப்போ மக்கள் சக்தியும் இல்லை, கட்சியிலையும் இவருக்கு சக்தி, அதாவது ஆளுமை இல்லை, பலம் இல்லை. அப்போ அந்த சூழ்நிலையில் வந்து யாராவது திரைப்படம் எடுக்கும்போது அந்த திரைப்படத்துக்கு வந்து ஒரு அந்த விளம்பரப்படுத்தினே ஒரு விளம்பரதாரராக வந்திருக்கிறார், அவ்வளோதான், வேற ஒரு விஷயமே இல்லை. அதனால் அதுக்கு நம்ம பதில் சொல்ல முடியாது. ஆனால் அதில் வந்து ரொம்ப மன வருத்தத்தை வழங்கக்கூடிய ஒரு பேட்டி, அதாவது மனநிலை பாதித்தவர் சொல்லிட்டேன். இருந்தாலும் கூட மனநிலை பாதித்தவன் கூட அப்படி பேச மாட்டேன். அண்ணன் சீமானுடைய அம்மாவை இழிவாக பேசுகிறார். நான் திருப்பி சொல்கிறேன், அவர் ஒரு சித்தாந்தத்தில் இருக்கார், தமிழர்கள் அப்படின்ற சித்தாந்தத்தில் இருக்கிறார். நீ என்ன சொல்கிறீங்க, சனாதனம்ன்ற சித்தாந்தத்தில் இருக்கிறீங்க. இல்லை இல்லை, சித்தாந்தத்தை பேசுங்க, இல்லைன்னா ஒருபடி மேலே போய் நீ அவரை கூட தாக்குங்க. ஒரு தாயை நீ வந்து இழிவுபடுத்துகிறாய் என்றால், பாரதிதாசன் சொல்லியிருக்கிறாரு, தாயை தடுத்தாலும் தமிழை இகழ்ந்தவனை விடாதே அப்படின்னு. ஆனால் தமிழருடைய தாய்களை நிகழ்ந்தால் யாரும் உன்னை விடமாட்டாங்க. நடுரோட்டில் நடந்து போனாலும் கூட அனைத்து தமிழர்களும் உன்னை அடிப்பார்கள். இவங்க தாயை மட்டும் இழிவுபடுத்தவில்லை, கவியரசு வைரமுத்து தாயையும் கொச்சைப்படுத்தியவர் தான்.
இந்த ராஜா அப்போ நல்லா தெரியுதா, யாராவது கொச்சப்படுத்துகிறாங்க நம்ம ஃபுல்லாக பார்ப்போங்க தமிழக அரசியலில் அவங்க கட்சியிலேயே வந்து எத்தனையோ ஆளுமைகள் இருக்கிறாங்க, அண்ணன் பொன்னார்லாம் இருக்கிறாங்க, எல் கணேசன் இருக்கிறாங்க, எங்கேயாவது எந்த இடத்திலாவது இது மாதிரி கொச்சைத்தனமாக இழிவாக எந்த தாயையாவது இல்லை எந்த தனிப்பட்ட மனிதர்களையாவது தாக்கியிருக்காங்களா? நீங்களே சொல்லுங்க, நீங்கள் ஊடகவியாக இருக்கிறீங்க, உங்களுக்கு இன்னும் இளைஞர்கள் உங்களுக்கு நிறையா நீ எங்களை விட அதிகமாக நீங்கள் பார்ப்பீர்கள், எங்கேயாவது யாரும் இழிவுபடுத்துகிறார்களா? அப்போ இவர் மட்டுமே தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் என்றால் அன்னைக்கு வந்து கவியரசு வைரமுத்து, இன்னைக்கு வந்து அண்ணன் சீமான், அப்போ என்ன அர்த்தம், நீ என்ன சொல்ல வர்ற? இப்போ எங்களுக்கே முரண்பாடு இருக்குங்க, இப்போ சீமான் பேசுகிற கருத்துக்கு எங்களுக்கு முரண்பாடு இருக்கிறது. அவர் தமிழர்ன்றார், நாங்கள் திராவிடம்ன்றான், திராவிடத்தை விட எல்லாம் சேர்ந்து நாகர்கள்ன்றான், முரணை பேசுவோம், முனையை பேசுவோம், அதாவது நீங்கள் வந்து மொழி ரீதியாகவோ இன ரீதியாக பிரியக்கூடாது, மனித நேயத்தில் வரணும், மனிதர்கள் ஜனநாயகம் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம், அந்த முரண் வேற. ஆனால் தனிப்பட்ட முறையில் தாக்குதல் என்பது உண்மையிலே நான் ஒரு பேட்டிக்காக சொல்லவில்லை, மனநிலை பாதிக்கப்பட்டவனுடைய அந்த சொல்லாடல். ஆனால் நீ மனநிலை பாதிச்சுன்னு அந்த ஒரு இதுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு திருப்பி திருப்பி நீ தாயை பற்றி பேசினால் பாரதிதாசன் சொன்ன கருத்து தான் நடக்கும், தாயை இகழ்ந்தவனை யார் தடுத்தாலும் உடேன், தமிழை இகழ்ந்தவனை தாயே தடுத்தாலும் உடேன். ஆனால் விடுதலை சிறுத்தை இளைஞர் நீ சொல்லுது, தமிழர்கள் தாயை நீ இழிவுபடுத்தினால் நட்ட நடு ரோட்டில் உன்னை வச்சு அடிப்பாங்க, நாங்கள் அடிக்க மாட்டோம், இளைஞர்கள் அடிப்பாங்க, தமிழ் மக்கள் அடிப்பாங்க, உறுதியாக எச்சரிக்கைங்க, நான் விளையாட்டுக்காக சொல்ல எச்சரிக்கை விடுகிறேன் இந்த தருணத்தில். இதை விட்டு இதே வேலை நீ பண்ணிகிட்டே இருந்தேன்னா மிக கொடூரமான ஒரு காலகட்டத்திற்கு அவர் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும். சரக்கு மிடுக்கு பேசுபவர்கள் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து பார்த்தீங்கன்னா திருமாவை வந்து சீண்டி பார்க்குற மாதிரியே அவருடைய நேற்று பேச்சு எல்லாமே இருந்து. அதாவது சரக்குனா எங்கள்கிட்ட சரக்குன்னு என்ன மீனிங் தெரியுமா உங்களுக்கு? சரக்கு அப்படின்னா சில பேர் சரக்குனா தண்ணி அப்படின்னு சொல்லுவோம், சரக்கு என்பது ஒரு மேட்டர்ஸ், சரக்கு இருக்கா அவனுக்கு, சரக்குன்னு என்ன மூளை இருக்கா, மிடுக்கு என்ன, மிடுக்குன்னா அந்த நடை பாவனை மீசை, அதைத்தே நாங்கள் பேசுனோம். ஆனால் அவர் டபுள் மினியில் பேசினா அதுக்கு நாங்கள் பொறுப்பல்ல, சரக்கு என்பது நாங்கள் ஒரு தத்துவ தலைமைங்க, ரெட்டமலை சீனிவாசன், அயோத்தாச பண்டிதர், புரட்சியர் அம்பேத்கர், பகவான் புத்தர், வள்ளலார், இந்த சரக்கு எங்கிட்ட இருக்குது, அந்த நாலேஜ் இருக்குது, அந்த தத்துவம் இருக்குது, கோட்பாடு இருக்குது, தத்துவத்தின் முழு தலைமையே நாங்கள் தான், தத்துவத்தின் புறவடிவம் தனிநபர் தலைமை, முழு தலைமையின் செயல் வடிவம் அமைப்பின் வலிமை, அது எங்கிட்ட இருக்கிற அந்த சரக்கு. மிடுக்கு என்ன, நீங்கள் பார்த்துருக்க ரெட்டமலை சீனிவாசனுடைய மீசை நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா, ஐயா அயோத்தாச பண்டிதோடைய அந்த இதை பார்த்துருக்கிறீங்களா, அதுதாங்க எங்கள் மிடுக்கு. அம்பேத்கருடைய நீங்கள் பார்த்துருக்கீங்க, கூட கோட்டு சூட்லாம் நிறையா பேர் மாட்டுறாங்க, ஆனால் 70 ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் மாட்டு அந்த ட்ரெஸ்ஸு கோடிங் பார்த்துருக்கிறீங்களா, அதுதான் எங்கள் மிடுக்கு. இப்போ சரக்கு மிடுக்கு என்பது அந்த தத்துவம் சார்ந்தது, கோட்பாடு சார்ந்தது. அதே மாதிரி இது வந்து எங்களுடைய உடைபாவனை, எங்களுடைய பேச்சாற்றல், எழுத்தாற்றல், அது எல்லாத்தையுமே குறிக்கும். அதை வந்து அவரை திருப்பி ஞாபகப்படுத்துகிறார் என்றுதான் நாங்கள் கருதுகிறோம். அவர் எப்படி கருதுகிறார் என்பதற்கு நாங்கள் பொறுப்பல்ல. நீங்கள் பேசுகிறப்ப சொல்லி நீங்க அம்பேத்கரோட மிடுக்குக்கு வந்து பயந்துக்கிட்டு அவங்க சொல்கிறாங்க அப்படின்ட்டு, அவங்க முன்னு இருந்த காலகட்டத்திலலாம் பார்த்தீங்கன்னா அம்பேத்கர்னா யாருனே தெரியாது, அம்பேத்கர் யார் அப்படின்ற கேள்வியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. நேத்திய ப்ரெஸ் மீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அர்ஜுன் சம்பத் அவர்கள் சொல்கிறாரு, அம்பேத்கரை நம்ம வந்து போற்ற வேண்டும் அப்படின்ற ஒரு கருத்துக்கள்லாம் வைக்கிறார். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது இது இது நான் அதே சொல்லலை, அதில் உட்கார்ந்துருந்த எல்லாருமே மனநிலை பாதித்தவர்கள். திருப்பி சொல்கிறேன், அப்போ அதே அர்ஜுன் சம்பந்து ஆரம்ப காலகட்டத்தில் தந்தை பெரியாரையும் இழிவுபடுத்தியிருக்கிறார், புரட்சியார் அம்பேத்கரையும் இழிவுபடுத்தியிருக்கிறார். இன்னைக்கு கால சூழ்நிலையில் மாறுறாருன்னு மட்டும் நினச்சிடாதீங்க, அந்த மனநிலை பாதித்தவங்க ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொன்றும் பேசுவாங்க, இன்னைக்கு ஒன்று பேசுவாங்க, நாளைக்கு ஒன்று பேசுவாங்க, காலைக்கு ஒன்று பேசுவாங்க, மதியம் ஒன்று பேசுவாங்க, அது அவர் தொடர்ந்து அப்படியே பேசி கொண்டு இருக்கிறார். அதெல்லாம் ஒரு பெருசாக இருக்க எடுக்க முடியாது. அதே நேரத்தில் புரட்சியார் அம்பேத்கரை தவிர்த்து நீங்கள் இந்தியாவில் யாரும் அரசியல் பண்ண முடியாது, அதான் யதார்த்தம். அவருடைய கோட்பாடு வந்து அது அது மாதிரியான கோட்பாடு, அந்த காலத்திற்கான கோட்பாடு மட்டுமல்ல, அது ஒரு யுகத்திற்கான கோட்பாடு. அப்போ அவங்க பேச வேண்டிய சூழ்நிலை, அதனால் பேசுகிறார்கள். திருமாறன் நேத்து வந்து பிரஸ் மீட்ல அவரும் சொல்லியிருக்காரு, மதுரக்காரு, அவர் வந்து பாத்தீங்கன்னா அம்பேத்கர் ஒரு ஜாதிய தலைவரா நீங்க மாத்துறீங்க, அம்பேத்கர் வந்து ஒரு சிறந்த அரசியல் கோட்பாடு வகுத்தவர் அப்படின்ற ஒரு இது இருக்கிறப்ப நீங்க எப்படி அவரை ஜாதிய தலைவரா மாத்தலாம் அப்படின்ற மாதிரி அவர் கேள்வி நேத்து வைக்கிறார். ஜாதிய தலைவரை யாரு பாக்குற, அவர் பாக்குறாங்க, அதுதான் அவங்களே சொல்றாங்க. ஜாதிய தலைவரை யாருங்க பாக்குற, புரட்சியர் அம்பேத்கரை? அவர் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதிய ஒரு மாபெரும் மகான்ங்க, புத்தாண்டிஸ் தம்மா என்ற ஒரு மாபெரும் புரட்சி புத்தகத்தை எழுதியவர். கடைசி காலத்தில் நான் பிறந்தது வேண்டுமென்றால் இந்துவாக இருக்கலாம், ஆனால் இறக்கும்போது நான் இந்துவாக இறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பௌத்தம் மாறினார்.
இந்து மதத்தை ஒழிக்க வேண்டும் என்று கடைசி வரைக்கும் கங்கணம் கட்டி கொண்டு திருந்தார். இந்து மதம் அவர் மதத்தை இல்லை, மதத்தில் இருக்கும் கோட்பாடை அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இந்துத்துவத்தை எதிர்க்கிறதே அவருடைய கோட்பாடு. அதனால அவர் கடைசியாக இறக்கும் போது கடைசி அழுனது, கடைசி அழுந்த புத்தகம் தான் புத்தரும் அவர் தம்மமும், புத்தாண்ட் இஸ் தம்மா. அந்த புத்தகத்தில் எல்லாமே என்ன சொல்கிறாருன்னா, இந்தியாவிற்கான வளர்ச்சியை கோட்பாட்டு ரீதியாக எப்படி கொண்டு வரேன்னு சொல்கிறாரு. அப்போ அவரை வந்து யார் பார்க்குறா? அப்போ அவங்க தானே பார்க்குறாங்க. பார்க்குறவர் அவரே அவருக்கு பயிற்சி சொல்லி, அதாவது எப்படியாவது அம்பேத்கரை பேசணுங்க, எப்படிதான் எழுச்சி தமிழரை பேசணுங்க. அப்போ பேசினாதே அவங்களுக்கு கல்லாக கட்ட முடியும், கரெக்டா? அதனால பேசுறாங்க, எங்களை பேசி பேசி எப்படியாவது படத்தை ஓட்டிவிட்டாங்க, முதல் படத்தை சரிங்களா. ஃபர்ஸ்ட் படத்தை அந்த இயக்குனர் பேர் என்ன, மோகன்ஜி சத்திரியன். அவர் பேர் மோகன்ஜின்னு சொல்லாதீங்க, கோவப்பட்டுருவார். மோகன்ஜி சத்திரியன், சத்திரியன்றது அவர் படித்தவங்க பட்டம் சரிங்களா. ஏதோ ஒரு யூனிவர்சிட்டியில் படிச்சுப்பான் நினைக்கிறேன், ஒருவேளை டாக்டர் ராமதாசுடைய யூனிவர்சிட்டியில் படிச்சுப்பான். இப்போ ராமதாஸ் ஐயா கூட சுதாரிச்சிட்டார், நீங்களா லூசு போயிடுங்க, நம்ம வீடு சேரப்படாது அப்படின்னு. அவர் சேர்றது இல்லைங்க, அவர் ரொம்ப மெச்சூரிட்டி ஆகிட்டார், பக்குவம் அடைஞ்சிட்டார். அந்த பக்குவத்தை அடைய முடியாது, ஏன் அடைய முடியாதுன்னா, திருப்பி வருகிறேன், இவர்கள் மனநிலை பாதித்தவர்கள், அதனால் இவரால் வந்து அந்த லெவலுக்கு வருவதற்கு வாய்ப்பு இல்லை. நீங்கள் இந்த நேரத்தில் வந்து அவளை பற்றி இவ்வளவு பேசுறதே ரொம்ப தவறு, ஏன்னா அவை பேசணுன்றக்காக அதை பேசுகிறாங்க, வேற ஒன்றுமே இல்லைங்க. பேச வேண்டும் என்பதற்காக தான் பேசுகிறார்கள். ஓகே, உண்மையிலே ஒரு படம் நல்ல படம் இருக்கு, நாங்கள் போய் பார்ப்போம்ங்க. நல்ல படத்தை நீங்கள் எடுங்க, ஏன்னா தங்கர்பச்சனுடைய படத்தை நாங்கள் பார்க்கலையா? ஏன் தங்கர்பச்சன் தான் சொல்கிறேன்னா, அவரெல்லாம் சத்திரியர்கள் அப்படின்னு இவர் சொல்லுவார், தங்கர்பச்சன் சொல்ல மாட்டார். அவர் ஒரு பெரிய படைப்பாளி, ஒரு கலைஞன், மாபெரும் கலைஞன். 9வது நூற்றாண்டு ஒரு படம் எடுத்தார்ல, அவ்வளோ பெரிய கலைஞன், பெரிய கலைஞன். அவர் இதே சமூகத்தில் சொல்லக்கூடாது நேரத்தை சமூகத்தை கூட, இதுதான் அவர் ஒரு கலைஞன். இவங்க பூரா சும்மா சீட்டிங் பார்ட்டிங்க, உண்மையிலேயே நான் விளையாட்டுக்காக சொல்ல, நீ பாருங்க படம் வந்த பிறகு தெரியும் உங்களுக்கு. சும்மா முரணுங்க, இப்போ நீ இருக்கிறீங்க, நான் இருக்கிறேன், பேசிட்டே இருக்கிறேன். இப்போ நீங்கள் என்ன நினச்சின்னா, ஈஸியாக நீங்கள் என்ன உணர்ச்சி வசப்படுத்தலாம், சாதியை பற்றி சொல்லலாம், மதத்தை பற்றி சொல்லலாம், பெண்களை இழிவுபடுத்தலாம், எங்கள் வீட்டு பெண்களை நான் உங்களை இழிவுபடுத்தலாம். அந்த மூணு ட்ரையாங்கிள் தான் மனிதனுக்குள்ள சிக்கலே. அதான் என்ன அந்த மூணு சிக்கல் என்னது, சாதி மதம் பெண், இதைத்தான் கொண்டு வந்து சுற்றுவாங்க படம். அதான் படம், இதை வச்சு நீங்கள் ஓட்டுறாங்க. நான் சொல்கிற கரெக்டாக இல்லையா? இல்லை நீ விவாதம் சொன்னால் கூட நீங்கள் சொல்லுங்கள். இதே விஷயம், பெண்கள் எடுத்தாங்க பழைய படம், முடிஞ்சு போச்சு. இப்போ மதம் சாதி இதுக்குள்ளே ஓட்டுவாங்க, காசு சம்பாதிக்கணும் என்பதற்காக. கோட்பாட்டை சொல்லுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. கோட்பாட்டில் நாங்கள் இதைத்தாங்க சொல்கிறோம், எங்களுக்கு வந்து எங்கள் தத்துவம் இதுதான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இப்படி இந்த முரணை பேசி தனிநபர் முரணை நீ உருவாக்கக்கூடாது. தனிநபர் நலன் தான் முக்கியம், ஆனால் தனிநபருக்குடைய முரண்களை நீ உருவாக்கக்கூடாது. சாதியை சொல்லி, மதத்தை சொல்லி, இனத்தை சொல்லி ஒரு சக மனிதனை இழிவுபடுத்தாதே. இதுதான் நம்ம இங்கே வைக்கிற ஒரு முக்கியமான ஒரு செய்தி. இருந்தாலும் இந்து அப்படின்ற ஒரு விஷயத்திலிருந்து தான் தமிழை பிறந்துச்சு அப்படின்ட்டு எச் ராஜா நேற்று பிரஸ் மீட்டில் சொல்கிறாரு, அதை எப்படி பார்க்குறீங்க? இது எப்போ வந்துச்சு? வெள்ளக்காரன் கொண்டாந்து கொடுத்த சொல்லாடல் இந்துன்னு, அதுக்கு முன்னாடி இந்து இல்லை, அதெல்லாம் படிக்கணும். அவர் பேர்னா நம்ம ஐயா ரெட்டமலை சீனிவாசன் சொல்லியிருக்கிறாரு, புரட்சியர் அம்பேத்கரும் பதிவு பண்ணியிருக்காரு, ஐதாச பண்டிதரும் பதிவு பண்ணியிருக்கிறாரு. ஆரம்பத்தில் பிராமணிய மதம் தான் இருந்துச்சு, பிராமணிய மதம், ஆரிய மதம் அப்படி கூட இங்கே சொல்லலாம். அதற்கு நேர் எதிராக இருந்தது பௌத்தம். இவர்கள் இருவருக்கான யுத்தம் தான் இந்திய வரலாறு. அப்போனா எந்த இடத்துலாவது இந்துன்னு இருக்கா? இது வெள்ளக்காரன் வந்து இப்போ நம்ம கொடுத்தது சுதந்திரம் அடைவதற்கு முன்னால் தான், ஏன்னா 100 ஆண்டுகளுக்கு உள்ளதே கொடுத்தது. உங்களுக்கு அந்த வரலாறு தெரியும். என்ன செய்கிறாயின்னா, யாராரெல்லாம் கிறிஸ்டின் இல்லையோ, யாராரெல்லாம் இஸ்லாமியர்கள் இல்லையோ, யாராரெல்லாம் பஞ்சாபி இல்லையோ, இது மாதிரி இவரெல்லாம் இல்லாத பூரா பொதுப்பேராக கொண்டு வர்றாங்க இந்து அப்படின்னு. அப்போ அந்த இந்துலேருந்து எப்படி தமிழ் வந்துச்சான்? ஏன்னா தமிழ் வந்து பழமையான மொழி, உலகத்திற்கே முதல் மொழி அப்படின்னு உலகமே பேசியிருக்கிறாங்க. உலகத்திலேயே பழமையான மொழி தமிழ் மொழின்னு, தமிழ் மொழியிலிருந்து தாங்க எல்லாமே பிறந்திருக்கு. இன்னமும் சொல்ல போனால் தமிழர்கள் தான் இந்த உலகத்திற்கே மூத்த மனிதர்கள், மூத்த ஆட்கள்னு இப்போ சயின்டிஃபிக்காகவும் சில இதெல்லாம் கண்டுபிடித்து கொண்டு வருகிறார்கள். மொழியும் அப்படி தான், மொழி இருந்தால் தானே மனிதன் இருப்பேன், மனிதன் இருந்தால் தானே மொழி இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வல்லமை உள்ள ஒரு தமிழ் மொழியை இந்துலேருந்து வந்துச்சுன்னா என்ன என்ன காரணத்தில் என்ன சொல்கிறாங்க? நான் அதை கவனமாக கவனிக்கல, எப்படி சொல்கிறாங்க அதே மாதிரி சொல்கிறாப்பிலையா? இந்து அப்படின்ற ஒரு விஷயத்திலேருந்து பிறந்தது தான் தமிழ். நீங்கள் மாட்டின ஊடக நீங்க அப்படியே மாறிக்காதீங்க.
ஏங்க எவனா எதுக்குருவானாங்க, மோடிட்டு போய் பேச சொல்லுங்க, செருப்பை வச்சு அடிப்பார். அவ்வளோ பெரிய ஒரு தமிழகத்தில் இந்தியாவுடைய பிரதமர் அவரே எல்லா இடத்துலையும் பேசும்போது இது உலகத்திற்கெல்லாம் முதல் மொழி பேசியிருக்காருங்க, ரெக்கார்ட் இருக்குங்க, தமிழில் ஒரு குரலை சொல்லுவாருங்க, சொல்லி முடிச்சுதான் மற்றது பேசுவார். இன்னும் வரலாறு பூர்வம் போனோம்னா நிறையா பேசலாம், வந்து வேறமையே போயிடும். உலகத்திலேயே முதன்மையான மொழிகள் ஒரு ஐந்து மொழி, அந்த ஐந்து மொழியில் ஒரு மொழி தமிழ் மொழி. மற்ற மொழிலாம் பதுக்கி எங்கேயும் பேசலை, எங்கேயும் பேசலை. பேசி கொண்டிருக்கிற மொழி தமிழ் மொழி தான். ஏன்னா இதுக்கு வந்து இலக்கியம் இருக்குது, தொல்காப்பியம் இருக்குது. தொல்காப்பியம் தான் உலகத்திலே மாபெரும் தத்துவத்தை சொன்னது. உலகத்தின் முதல் பொருள் என்னவென்றால் இடமும் காலம்தான். நீ எல்லா தத்துவத்தையும் பாருங்கள், அது திருக்குறானாக இருக்கட்டும், பைபிளாக இருக்கட்டும், இல்லை அது பேர்னா பௌத்தமாக இருக்கட்டும், எல்லாம் இந்த கோட்பாட்டுக்குள்ளதான் வரும். இடமும் காலம் தாங்க எல்லாத்தையுமே தீர்மானிக்கிறது. இவ்வளவு பெரிய தத்துவத்தை சொன்ன தமிழர்கள் யாதும் ஊரை யாவரும் கேளீர், யாராவது சொல்கிறாங்களா, எங்கேயாவது சொல்கிறாங்க? நம்ம தமிழ் இருக்க நம்ம பேசலை. இந்த சித்தாந்தம் எந்த நாட்டிலையாவது இருக்கா? எல்லாம் அவன் நானா, நான் அரபி, நீ யார், நான் வந்து இந்த போயிட்டு வந்து சமஸ்கிருதம் பேசுகிறவன், ஆரியர்கள், இது மாதிரி தாங்க இருக்குது உலகம் போகிறவங்க, நாங்கள் வெள்ளக்காரங்கன்னு இருக்குது. நம்ம தான் நம்ம தமிழர்கள் ஆரம்பத்தில் இது மாதிரி இருந்தவர்கள். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன். உலகத்தில் எங்கேயும் தத்துவம் இருக்கா? வள்ளலாருங்க, வள்ளலாரு, இது இதே பௌத்தம். அதே மாதிரி ஆயுதேச பண்டிகர் வந்து ஆதி பௌத்தம்ன்றாரு. புத்தருக்கெல்லாம் முன்னாலேயே பௌத்தம் இங்கே இருந்துச்சுன்றாரு, இந்த மண்ணில் இருந்துச்சுன்றாரு, ரெக்கார்டோட சொல்கிறாரு. அப்போ அப்படிப்பட்ட தமிழ் மொழியை இவ்வளவு இழிவுபடுத்துகிறமே சொல்கிறதா இருந்தால் உண்மையிலே நட்டு கலண்டு போய் தான் இருக்குது. படிக்கணும், படிச்சுட்டு வாதத்துக்கு வா. இன்னும் இருக்குது, நீ சொல்கிற இந்து மதத்தில் இன்னும் பெருமைகள் இருக்குது, உனக்கு தெரியாது. என்ன வா, நாங்கள் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறோம், தனியாக உட்காந்து, இல்லை நீங்களே கூட ஏற்பாடு பண்ணுங்கள். நான் இல்லைன்னு சொல்லலை, இந்து மதத்தில் எல்லாமே மோசம்னு சொல்ல வரவில்லை. அங்கேயும் நல்ல தத்துவங்களும் இருக்குது, கோட்பாடும் இருக்குது. என்ன வர்ணங்களும், வர்ணங்களை பற்றி சில சொல்கிறாங்க, அங்கே தான் முரண்படுகிறோம். நீ வர்ணங்களை அப்படி எடுத்துட்டீங்கன்னா புரட்சி அம்பேத்கரை பதிவு செய்திருக்கிறார், பகவத்கீதை பற்றி சொல்கிறாரு. இது மிகவும் குழப்பமான புத்தகம் இந்து மதத்தில், அதெல்லாம் சொல்கிற முக்கிய குழப்பமான புத்தகம். ஏன் குழப்பமான புத்தகம்? முன்னுக்கு பின் முரணாக இருக்கிறது. அதில் சில விஷயங்களை அப்படி எடுத்து விட்டார், ஒரு நான்கு சேப்டர் மட்டும் எடுத்துட்டார், மொத்தம் 18 சேப்டர், அவர் நான்கு சேப்டரில் நான்கு பகுதிகளை மட்டும் எடுத்து விட்டால் அது ஒரு பௌத்த நூல்றார். பல நல்ல விஷயங்கள் இருக்குது, நம்ம இல்லைன்னு சொல்லலை. அதை பேசு, அதை பேசு, மக்களை நெறிப்படுத்து. ஏன் விவாதம், ஏன் விவாதத்தில் வந்து ஏன் அடிதடி பிரச்சனை உருவாக்குறமோ, ஏன் தனிப்பட்ட மனிதனை வந்து நீ தாக்குற, வேறு யாரும் தாக்குறாங்களா? நீங்கள் சொல்லுங்க, எந்த தலைவனாவது தனிப்பட்ட முறையில் பேசுகிறாங்களா? இருக்கிறான், இன்னும் ரெண்டு மூணு பேர் நம்ம அடுத்த விவாதத்தில் சொல்லுவோம், இல்லைன்னு நான் சொல்லலை. அதில் அதிலே முதலாளர் இருக்கிறது ராஜா, ஃபஸ்ட்டாக இருக்கிறது. பிசிஆர் சட்டத்தை வந்து தவறாக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க, சாதாரண சட்டத்தையே வந்து பயன்படுத்தலாம் அப்படின்ட்டு கிருஷ்ணசாமி வந்து சொல்கிறாரு. இது ஏற்புடையதாக இருக்கா அவர் சொல்கிறதெல்லாம்? அதாவது கிருஷ்ணசாமி வந்து, டாக்டர் கிருஷ்ணசாமி உண்மையிலே அவர் அரசியல் ஆரம்பிக்கும் பொழுது ஒரு புரட்சியாக தான் ஆரம்பித்தார், புரட்சியாளர் தான். கால சூழ்நிலையில் அவர் வந்து பிஜேபி நக்கி பிழைத்தால் தான் அரசியல் செய்ய முடியும், அரசியல்னால் தனது சுயலாப அரசியல் பண்ண முடியுன்றக்காக முன்னுக்கு பின் முரணாக அவரும் பேசிக்கிட்டு இருக்காரு. அதே அங்கே போய் உட்காந்துருக்கிறார். உண்மையில இதெல்லாம் பார்த்துட்டு நான் வந்து போயிட்டேன், என்னப்பா இவரையும் கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு. உண்மையாக ஒரு பெரிய போராளிங்க ஆரம்பத்தில், இப்போ அவருக்கு அந்த நிலைமைக்கு போறாருனா என்ன காரணம்னா அதே அந்த சித்தாந்தம். அவங்க சித்தாந்தம் வந்து எப்படின்னா எதிரியை கூட அப்படியே தன் பக்கத்தை இழுத்துருவாங்க, என்ன தேவைகளோ அந்த தேவைகளை பூர்த்தி செய்து அவங்க பக்கத்தை அப்படி இழுத்துருவாங்க. அப்படி தான் அவரை கொண்டு போயிருக்கிறாங்க. அப்போ அதனால அவர் வந்து பிசிஆர் சட்டம், அந்த சட்டம், இந்த சட்டம்லாம் அவர் பேசலாமே தவிர, அது வந்து ஒரு சாதாரண சட்டம் இல்லைங்க. வன்கொடுமை தடுப்பு சட்டம்ன்றது இந்தியாவில் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, குரல் கொடுக்கப்படுவதற்காக உருவாக்கப்பட்டதுங்க. என்னங்க இப்போ தமிழக முதல்வர் வந்து இன்றைக்கி வந்து 100 நாள் 120 நாள் ஆகுது, வந்ததும் என்ன பண்ணார், வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை கண்காணிப்பு குழுவை உருவாக்குனாரா, உருவாக்கி உடனே மீட்டிங் போட்டாரா, பேசினாரா? அவர் மட்டுமல்ல, பாரத பிரதமரை இதை பற்றி பேசியிருக்கிறார். எங்களுக்கு அவருக்கு நிறைய முரண்பாடு இருக்குது, அவர் இது தேவைன்றாரு, இந்த மக்களை பாதுகாப்பதற்கான ஒரு சட்டம்ன்றாரு. ஏன்னா நீதிமன்றத்திலே சட்டத்துக்கு எதிர்ப்பாக வந்துச்சு, அப்போ வந்து பாராளுமன்றத்தில் வச்சு அதுக்கு நிறைவேற்றினாங்க, அதெல்லாம் பாராட்டும், நீ அதை பேசு. அப்போ நீ பிஜேபிக்கு எதிர்ப்பாக பேசுறீங்களா, அந்த படமே பிஜேபி எதிர்ப்பாக பண்ணுறீங்களா? இப்போ ராஜா தலைமையில் ஒரு தனி குறிப்பை உருவாக்குறீங்களா? நான் தான் கேள்வி கேட்குறேன், அதாங்க கேள்வி. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா, ருத்ரதானம் இந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, மதம் மாற்றம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அங்கேக்கங்க நிறையா ஒரு பேசு பொருளாகவே மாறிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. இது உண்மையாலுமே இருக்கா என்ன? மதமாற்றம் என்பது ஒரு அடிப்படை தேவை, அடிப்படை உரிமை.
நீங்கள் ஒரு மதத்தில் பிறந்துட்டீங்க, தெரிந்தோ தெரியாமலோ விரிந்தோ விரும்பாமலோ. இப்போ என்னையவே எடுத்துக்கிறோம், ஒரு பேச்சு எடுத்துக்கிறோம், உங்களுக்கு பேசினா கூட முரணாகும், நான் என்னையே சொல்கிறேன். ஒரு மதத்தில் பிறந்துட்டேன், பிறக்கும் பொழுது நான் வந்து பறையனை பிறக்கணும்னு எழுதி வாங்கிட்டு வந்து பிறந்தேன், பறையனா என்னையே பிறந்து வச்சுட்டீங்க, பிறந்ததுமே என்னை மதிக்க மாட்டுறீங்க. மதிப்பது மட்டுமல்ல, என்னை இழிவுபடுத்துகிறீர்கள். நான் உங்களுக்காக வேலை பார்க்குறேன், உங்களுக்கு வயலில் நான் வேலை பார்க்குறேன், உழைக்கிறேன், ஆனால் நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்க, மனுநீதி புத்தியில், இந்த சனாதன புத்தியில் என்னை ஒரு தீண்டத்தகாதவன் மட்டுமல்ல, மாடு ஆடை விட பன்னியை விட இழிவை நடத்துகிறேன், நடத்துனீர்களாக நடத்தவில்லையா இந்திய தேசத்தில்? அப்போ நடத்தும்போது அவனுக்கு வந்து ஒரு கோட்பாடு வந்து அழகாக தெரியுது, கிறிஸ்துவம் என்ற ஒரு கோட்பாடு வந்து தெரியுது, அன்பு தான் எல்லாரையும் அன்பு செலுத்து. அப்போ அவனுக்கு தெரியுது. இந்த பக்கத்து இப்போ பார்க்குறாங்க, பார்க்கும்போது இஸ்லாத்தில் என்ன சொல்லுது, இஸ்லாத்தில் வந்து முகமது நபியுடைய கடைசி உரை என்னன்னா, நான் நீங்கள், அவர் சொல்கிறார், அரபி எந்த கற்பனை விட, எந்த கற்பனை விட உயர்ந்தவன் அல்ல, எந்த கற்பனும் அரபியை விட தாழ்ந்தவன் அல்ல. கடைசி உரைங்க, இறப்பதற்கு முன்னால் ஒரு வழங்கிய உரை, பெண்களை சமமாக நடத்துங்கள் சொன்னப்பட்ட உரை. அப்போ அந்த கோட்பாடை உள்வாங்குறேன், உள்வாங்கும்போது அவன் போகிறேன், அங்கே போகும்போது பாயா வந்து அவனை ஏற்றுக்கிறாங்க. இங்கே தலைவரே வந்து டாக்டரேட் வாங்கின பட்டம் வாங்கினார், கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த டாக்டரேட் எப்படி வாங்கினார், கேஸ் ஸ்டடி பண்ணி தான் வாங்கினார். அந்த டாக்டரேட் வாங்கின என்ன சொல்கிறாரு, 25 ஆண்டுகளுக்கு முன்னால், 30 ஆண்டுகளுக்கு முன்னால் இஸ்லாத்திற்கு வந்தவர்கள் இன்றைக்கி வந்து பாயா பார்க்குறாங்க, அவனை ஒரு தலித்தை பார்க்கல, அது ஒரு பெரிய முன்னேற்றம் தானே, அதை மன நிம்மதி வழங்குதில்லை. உங்களுக்கு கிறிஸ்டினில் போகிறானா, அவன் வந்து உண்மையிலேயே வந்து கல்வி கொடுக்குறேன், கல்வியை கொடுக்குறாங்க, ஃப்ரீயாக கொடுக்குறேன், உனக்கு ஒரு பிரச்சனைனா வந்து தலையில் வச்சு செபம் பண்ணுறேன், பண்ணுறானா பண்ணலையா? அப்போ நீ எங்களை கோயிலுக்குள்ளே வரவிட மாட்டேயே, கோயிலுக்குள்ளே வரவிட மாட்டேங்க, நாங்கள் என்ன பண்ணுறது அப்போ இங்கேயே இருக்கணுமா? இதை நாங்கள் சொல்லலைங்க, புரட்சி அம்பேத்கர் இளமையாக இருக்கும் பொழுது தனது 35வது வயசில் அவர் அறிவிக்கிறார், நான் இந்துவாக பிறந்து எனது சக்திக்கு அப்பாற்பட்டது, ஆனால் நான் இறக்கும்போது ஒரு இந்துவாக சாக மாட்டேன்னு சொல்லி முடிச்சுட்டு 30 ஆண்டுகளுக்கு பிறகு மாறுறாரு. மாறுறாருல, அவரை விட நம்மன்னு அறிவாளியா, இல்லை அவரை விட வீங்க அறிவாளியா, இந்த படம் எடுத்தவங்க இல்லை கேள்வி கேட்குறவங்க, இப்போ அவருக்கு தெரியுது, அவருக்கு தெரியுது. அவரோட கதை, ஒரு கதை கேள்விப்பட்டீங்களா, முக்கியமான கதை, திடீர்னு வண்டியில் போயிட்டு இருக்கும்போது ஆக்சிடென்ட் ஆயிடுது, பதட்டு பெரிய பதட்டத்துக்கு உருவாகிடுறாரு, வீட்டுக்கு வராரு, ஒரு மனைவி கேது, என்னங்க இதுக்கு போய் பதட்டமாகறீங்க, நீங்கள் என்ன சாவுக்கு பயப்படுறாளா என்ன அப்படின்னாமே, இல்லை இல்லை நான் சாவுக்கு பயப்படல, நான் வந்து இந்துவாக செத்து போயிடக்கூடாது, நான் அறிவிச்சிருக்கிறேன், நான் இறக்கும்போது இந்துவாக சாக மாட்டேன்னு அறிவிச்சிருக்கிறேன், ஆனால் உடனே மதம் மாறணும் தான், நான் 1956 உடனே மாறுறாரு, அவர் மாறின கரெக்டாக ஒரு 3 மாதத்தில் இறந்து போய் விடுறார், அது அடுத்து அது வேறு வரலாறு, அதில் இன்னும் சர்ச்சைகள் இருக்குது, அது வேறு வரலாறு. ஆனால் அவர்களுக்கான உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம், இதை விட பெரியது என்ன, மேசோ ஹைரார்கி தியரியே சொல்லுது, மனிதனுக்கு உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடத்தை தவிர அவனுக்கான ஒரு மரியாதை தர வேண்டும், அவனுக்கான அதிகாரத்தை கொடுக்க வேண்டும்னுது. அந்த அதிகாரம், அந்த மரியாதை, அந்த அந்தஸ்து அவனுக்கு கிடைக்கிது, எங்கேயோ கிடைக்கிது, மதமே இல்லாமல் கூட சில பேர் கிடைக்கிது. பெரியாரியம்ன்றது ஒரு மதம் அல்ல, நீ பெரியாரியத்தில் போனால் நீ வந்து அது ஒரு தத்துவம், அவன் அது அவனை வழி நடத்துது, அம்பேத்கர் வழி நடத்துது, அது மாதிரி பௌத்தம் வழி நடத்துது, அது மாதிரி இஸ்லாம் வழி நடத்துது, அது மாதிரி கிறிஸ்துவம் வழி நடத்துது. போனால் இவனுக்கு என்னவா, இல்லை எனக்கு என்னன்னு கேட்குறேன், அவன் இவனுக்கு என்ன, இவனுக்கு என்ன போய் பிரச்சனை, இவனுக்கு பிரச்சனை, அவங்களுக்கு தலைமுறை தலைமுறை அடிமையாக வீட்டு வேலை பார்த்துட்டு நாங்கள் இருக்கணுமா? இதெல்லாம் யாரும் ஏற்றுக்கவே மாட்டாங்க. இந்த படம் எடுத்தாங்க, நான் காரி துப்ப போகிறேன், நீ இன்னும் பாருங்கள், படம் வரும்போது மக்கள் இன்னைக்கு வந்து இங்கே பாருங்கள், ஒரு விஷயம் இருக்குது, நீங்கள் பேட்டி எடுக்க டக்குன்னு எடுத்து வச்சு எல்லாருமே கண்டுபிடிச்சிரு, என்ன நான் பேசணும் தப்பாக ரைட்டா, நான் உடனே பார்த்துடுறேன். உலகம் அவ்வளவுக்கு மாறிக்கிட்டு இருக்குது, சயின்டிஃபிக் வேர்ல்டு, சிரிங்கேஜ் ஆஃப் வேர்ல்டுன்றாங்க, உலகம் சுருங்கி விட்டதுன்னு. இவன் இப்போ போகிறாங்க 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு உத்தரதாண்டவன் சொல்லிக்கிட்டு மதம் விட அதிரான எவனா ஏற்றுக்கிடுவானாங்க? இப்போ நீங்களாம் இளைஞர்களாக இருக்கிறீங்க, நண்பர்கள்ட்ட பழகுவீங்க, நீங்கள் சாதி பார்த்தா பழகுறீங்க, மதம் பார்த்தா பழகுறீங்க, நேர்மை இருக்கா, உண்மை இருக்கா, நட்பு இருக்கா, அவ்வளோதான் அளவுகோள், அதான் அளவுகோள், எங்கள் அளவுகோல் அதாங்க, எங்கள் தலைவருடைய அளவுகோல் வந்து மொழி எங்களது அளவுகோல் அல்ல, சாதி எங்களது அளவுகோல் அல்ல, இனம் எங்களது அளவுகோல் அல்ல, எங்களது அளவுகோல் அடக்குமுறை, ஆதிக்கம், சுரண்டல், இதுதான் தலைவருடைய அளவுகோல், இதுக்காக நாங்கள் குரல் கொடுப்போம். அப்போ படம் வரட்டும் பார்ப்போம், படம் வரட்டும் பார்ப்போங்க, நல்லா இருந்தால் நாங்களும் பார்ப்போம்ங்க, நல்லா இருந்தால் நாங்களும் பார்ப்போம், புரியும் என்ன சொல்ல வர்றேன்னு, சரிங்களா, பார்ப்போம் வரட்டும். மீண்டும் ஒரு சிறந்த நேர்காணலில் சந்திப்போம், அதுவரை நன்றி. நன்றி, 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 வணக்கம்.